வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு உங்களுக்கு பயறு, அதாவது முளைக்கட்டுன முளைச்ச பயறு குழம்பு. இந்த பயறு வந்து மட்கின்னு சொல்லுவாங்க இங்கே மும்பையில். ஆனால் ஊரில் எனக்கு தெரியல, இது பாசி பயிர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்படி ஒரு நாள் நைட்டு ஊற போட்டால் காலையில் இப்படி லைட்டாக முளைச்சிரும்ல. இப்போ துணியில் கட்டி வச்சா இன்னும் முளைக்கும். நமக்கு இவ்வளோ லைட்டாக இருந்தால் போதும் குழம்புக்கு. எனக்கு இப்படி வேணும்னா, அதுக்கு தேவையானது வெங்காயம், க்ரீன் சில்லி ரெண்டு, தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் நான் வந்து இதை நச்சு வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு புளி கரைச்சல், கரம் மசாலா, கொத்தமல்லி பவுடர், மிளகாத்தூள் பவுடர், நம்ம மஞ்சள், ஹிங் கொஞ்சோண்டு, எண்ணெய், சீரகம், கடுகு, கறி லீவ்ஸ், கருவேப்பிலையை வந்து நான் சில நேரம் கிடைக்காட்டி நான் என்ன பண்ணுவேன், கிடைக்கிற நேரம் ட்ரை பண்ணி வச்சுக்கிடுவேன் ஃப்ரிட்ஜில், அது எனக்கு எப்போதும் யூஸ் ஆகும். கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு வெல்லம், எண்ணெய், தேவையான அளவு தண்ணி காஞ்சிட்டு, நம்மளும் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். என்றைக்குமே கடுகு வெடித்த உடனே தான் வெடிச்சிட்டு சீரகம், ஏன்னா கடுகு வெடிக்காட்டி அது நல்ல டேஸ்ட் வராது, ஒரு மாதிரி கசந்துக்கிட்டு இருக்கும். கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக நான் போட்டிருக்கேன், வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நல்லா வதங்கிட்டு, இவ்வளவு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டு நான் நச்சு வச்சிருக்கேன், இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு நம்ம ஹிங்கு காயம், பெருங்காயம், நல்லா இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும், அப்படின்னா தான் அது வந்து டேஸ்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த குழம்புல வந்து இந்த இஞ்சி பூண்டோட வாசனை வந்து ரொம்ப மேலே இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப அந்த வாசனை தான் மேலே தூக்கி வரும். அதனால் இந்த வாசனை போகும் வர நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போகணும். இந்த பயிர் குழம்புல ஒன்று இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும், வதங்கலை அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான ஹெவி ஃப்ளேவர், அந்த இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர் முன்னணிக்கும், அது இருக்கக்கூடாது. நல்லா இது வதங்கிக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு, ஆக்சுவலாக உப்பு இப்போ ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா பயறு வந்து இப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த பயரை வந்து நம்ம குக்கரில் அவிக்கக்கூடாது, குக்கரில், ஏன்னா அது ரொம்ப ஸ்மாஷ் ஆயிரும், அந்த டேஸ்ட் வேறு மாதிரி ஆகும். இது வந்து நம்ம பாட்டிலே வேக வைக்க போகிறோம், அதனால் இதில் கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் எல்லா மசாலையும் ஆட் பண்ணிடுவேன், கொத்தமல்லி, சில்லி பவுடர், மஞ்சள் தூள் கலந்துருக்கேன், லாஸ்டில் தான் கொஞ்சம் கரம் மசாலா கலந்துருவேன், இப்போவே போட வேண்டாம். பாருங்க இந்த பயிர் வந்து மட்கி, நான் அந்த ஊற வச்ச தண்ணியோட யூஸ் பண்ணுறேன், அப்படினா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பயிரை பாருங்க, இது வந்து இதுக்கு பேர் மட்கின்னு சொல்லுவாங்க, தமிழில் எனக்கு தெரியாது. இது வந்து என்னது, நம்ம பாசி பயிர் மாதிரி இருக்கும், ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்கும், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது குக்கரில் பண்ணக்கூடாது, குக்கரில் பண்ணாலும் அதிகமாக வேக வைக்கக்கூடாது. தண்ணி கலந்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து சப்பாத்திக்கு தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பட் சப்பாத்திக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை, நல்லா வேகிறதுக்கு தேவையான ரெண்டு டம்ளர்
இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பாருங்க இது நல்லா வெந்துட்டு. இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கணுனாலும் ரொம்ப விசில் வைக்கக்கூடாது, ஒரு விசில் ரெண்டு விசிலில் எடுத்துடணும். இது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்மாஷியாக வேணும்னா நம்ம மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சிக்கிடலாம். இப்போ நான் இப்போந்தான் நான் உங்களுக்கு கரம் மசாலா நான் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூனு சின்ன ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சோண்டு புளி கான்சன்ட்ரேட், கொஞ்சோண்டு தான், நிறையெல்லாம் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும், நான் சப்பாத்தி தான் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம், ஏன்னா இது தண்ணியாலாம் நல்லா இருக்காது. இந்த கூடு அந்த அது என்னது வெல்லம் ஏன் கலக்கிறேன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் லைட்டாக இனிப்பு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் இந்த மசாலா கசில் இன்னும் உப்பு நான் போடலை, உப்பு தேவைக்கு ஃபுல்லாக உப்பு. தேவைன்னா உங்களுக்கு ரைஸ் கூட சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். குக்கர்லன்னா ரொம்ப கம்மியாக விசில் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஆ பஸ் இந்த ஒன்று இது நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் மசியணும் அப்படின்னா ரைஸ் கூட, ஏன்னா நமக்கு ரைஸ் கூட கொஞ்சம் மசிஞ்சாதான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, மசிஞ்சாதான் கொஞ்சம் இதில் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா அந்த கரம் மசாலா எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக என்கிட்ட இந்த மத்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நமக்கு ரைஸ்க்கு நம்ம குக்கரில் பண்ணோன்னா ரெண்டு விசிலில் இது கொஞ்சம் லைட்டாக மஷி ஆயிரும். இது கூட உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அந்த சப்பாத்திக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணால் நான் இன்றைக்கி பண்ணலை, நீங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க போதும். இவ்வளோ மசிஞ்சால் போதும், எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ. ஒரு நிமிஷம் அவ்வளோதான். இதில் இப்போ ஆயிட்டு கொத்தமல்லி தழை தூவிடும். குழம்பு ரெடி ஆயிட்டு சூப்பராக சப்பாத்தி கூட பூரி கூட அருமையாக இருக்கும். ரைஸ் கூடையும் நல்லதான், ஆனால் சப்பாத்தி கூட தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவரை என்னுடைய வீடியோ உங்களுக்கு இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.